உலகமெங்கும் பரவி வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஒல்லாந்து தமிழ் வலை ஒளியின் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். வணக்கம் எமது அன்பு உறவுகளே, இத்தீபத்திருநாளில் உங்களை அகத்துடன் வாழ்த்தி புறத்தினில் களிப்பினை கண்டிடும் சத்திய கவிஞனின் அகப்புற சிறப்புரை. தீபத்திரு நாளான இந்நாள் தீபாவளி, அண்டத்தில் பிண்டங்களின் அக இருளை அழித்திட ஆண்டவனின் அரு உருவமே அசுரன் என்ற பெயருடன் வந்தது கண்டீர் பரம்பொருளை. அசுரன் அண்டத்தில் வந்த பின்னர் கண்டத்தில் காதல் கொண்டு அனைத்திட அண்டமெல்லாம் அலைந்திடக் கண்ட ஐவர் அவனை அழித்திட படைத்தனரே அன்று ஐவர் படை. அன்று அவனை அழித்த கருவுருவான படைக்கலச் சின்னமே அகல். அக்கருவின்படி அசுரனை அழித்த ஐவர்கள் நினைவாக அகழ் ஏற்றி நினைவு கூறிடும் நாளே தீபாவளி. மேலும் மாறுபட்ட கலாச்சார பண்புகளை கொண்ட பல இன மக்களும் மாறுபட்ட வழிமுறைகளில் தீபாவளியை கொண்டாடுவதன் சிறப்பு அம்சமாக இருக்கும் அடிப்படை நோக்கம் தீயவற்றை ஒழிப்பதே. சத்திய கவிஞனின் தீபாவளி சிறப்புப்பா. அகையிருள் நீங்கிட பிற உருவான பிண்டத்தை பருத்தி. அகையிருள் நீங்கிட பிற உருவான பிண்டத்தை பருத்தி அண்டமே கண்டிடா வண்ணம், அண்டமே கண்டிடா வண்ணம் அகழ் ஏற்றி ஆராதனை செய்திட இருள் என்று ஒளித்திட ஈகை சுடராய்க் கண்டிட உள்ளம் களிப்பினில் நின்றிட ஊமையாய் கண்டிட காதல், ஊமையாய் கண்டிட காதல், ஊமையாய் கண்டிட காதல். எட்டிய உளம் துடித்த போதும் எட்டிட உளம் துடித்த போதும் எட்டில் எழுதிய ஐம்புல நன்னறிகள், ஐம்புல நன்னறிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து ஓடி சென்றது அவுணம் குடித்திட உடலுள வழிகள் நீங்கிடக் கண்டேன் ஈசனே ஈசனே ஈசனே. நன்றி, வணக்கம். சத்திய கவிஞன் தம்பியா லிங்கரட்னம், நெதர்லாந்து. ஒல்லாந்து தமிழன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீமையை அழித்து நன்மை பிறந்த நாள் தீபாவளி. தீபாவளியை தீ ஒளி என முன்னோர் குறிப்பிடுகின்றார்கள். தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கின்றனர். ஒளி என்பது வெற்றியின் அடையாளம், இருள் என்பது தோல்வியின் பொருள். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அழித்ததால் உருவானது. நரகாசுரன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான். இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான். எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார், நரகாசுரனுடன் போரிட்டார். அவன் மகாவிஷ்ணு மீது அம்பெய்தினான். இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து
நரகாசுரனை போருக்கு அழைத்தார். சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான். அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்த என்னால் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் முதற்கண் என் மனம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து மக்களால் கொண்டாடப்படும் முக்கிய பெருநாளில் தீபாவளியும் ஒன்றாகும். தீபாவளி என்றால் என்ன? தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. அதாவது இந்த நாளில் விளக்குகளை வீட்டில் வரிசை வரிசையாக அடுக்கி விளக்கேற்றி இருண்டிருக்கும் வீட்டை பிரகாசமாக வைப்பது என்பதே தீபாவளி. இந்நாளில் இந்துக்கள் ஆலயங்களில் விசேஷ பூஜைகள் காலங்காலமாக நடைபெற்றது. இன்று மக்கள் புத்தாடை உடுத்து ஆலயங்களுக்கு சென்று தங்கள் உறவினர்களுடன் கூடி குழாவி இப்பெருநாளை கொண்டாடுகின்றனர். அது மட்டுமில்லாமல் மேலும் இவ்வாறு செய்யும் போது நமது மனதில் இருக்கும் அகங்காரம், கோபம், பொறாமை போன்ற குணங்களை எரித்து விட வேண்டும் என்பதையும் குறிக்கும். அதனால்தான் இதற்கு தீபாவளி என்று பெயர் வந்தது. தீபாவளி கொண்டாடுவதற்கான நிறைய காரணங்கள் நமது இந்து புராணங்களில் கூறுகின்றன. அவற்றில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ராமன் தனது 14 ஆண்டு வனவாசத்தை முடித்து அயோத்தி திரும்பி வருவதால் அந்நாட்டில் உள்ள மக்கள் ராமனை வரவேற்பதற்கு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வரவேற்பதாக ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. பிரமனை நோக்கி நரகாசூரன் கடும் தவம் புரிந்தபோது அவன் முன் காட்சியளித்த பிரமன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு இந்த எந்த நிலையிலும் மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான். அப்போது பிரமன், இவ்வுலகில் பிறக்கும் உயிர்கள் யாவும் ஒரு நாள் இறந்தே தீரும் என்றார். பிரமன் முன்பு நரகாசூரன் ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் நேர வேண்டும் என்று வரம் வாங்கினான். பின்பு மனிதனாக இருந்து ஒரு அசுரனாக மாறியதால் அவனுக்கு நரகாசூரன் என்று பெயர் ஏற்பட்டது. நர என்றால் மனிதன், சூரன் என்றால் அசுரன் என்பதன் சுருக்கமே நரகாசூரன் ஆகும். இவன் கடவுள்களில் அன்னையாக கருதப்படும் அதிதியின் காது வளையங்களையும் திருடியும் ஏராளமான பெண்களை சிறைப்பிடித்தும் துன்புறுத்தி வந்தான். அப்போது நரகாசூரனை அழிக்க பல வகையில் முயற்சித்த கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவை நரகாசூரன் முன்பு ஒரு பேரழகியாக அலங்கரித்து அழகிய மார்புடத்தில் கிருஷ்ணர் சத்யபாமா மூலம் என்ற நரகாசூரன் என்ற அசுரனை கொன்றபோது அந்த நரகாசூரன் தான் இறக்கும் தினத்தை மக்கள் கொண்டாட வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டான். தீபாவளி என்னும் பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணமாக கூறப்படுகிறது. இலங்கை ஆண்ட இராவணன் சீதையை கடத்தி சென்று வைத்து கொண்டதால் ராமன் ராவணனை எரித்து போராடி ராவணனை அழித்துவிட்டு சீதையை மீட்டுக் கொண்டு தன் தம்பியான லட்சுமணனுடன் அயோத்திக்கு செல்லும் போது அங்குள்ள மக்கள் அவர்களை வரவேற்று நாட்டில் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனால் அந்நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது என்று ராமாயணத்திலும் இதிகாசத்திலும் சொல்லப்படுகிறது. சக்தியின் நாள் விரதமான கேதார கௌரி விரதம் முடிவிட்டதும் அந்த நாளன்று சிவன் சக்தியை தனது பாதியாக ஏற்றுக்கொண்டு அர்த்தநாதீஸ்வரராக உருவெடுத்ததால் தீபாவளி கொண்டாடப்படுவதாக ஸ்கந்த புராணத்தில் கூறப்படுகிறது. தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழங்குதல் தீபாவளியாகும். தீபம் என்றால் வெளிச்சம். ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு சில இருட்டு உள்ளது. அகங்காரம், பொறாமை, தலைக்கணம் போன்றவற்றை தூக்கி போட வேண்டும். ஒரு சூரிய குணத்தை எரித்து விட வேண்டும் என்ற ஒரு நட்சத்திரத்தை நாம் தீபாவளி என்னும் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ பன் ஒஸ்டர் ஸ்டார்ட் 4A 6137 டிஎன் சிட்டார் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464551691. வணக்கம் அன்புறவுகளே,
தீபத்திருநாள் தீபாவளி பற்றி சில விடியங்களுடன் காற்றலையில் நான் வதனி பாலன். இந்துக்களின் பிரதானமான கொண்டாட்டங்களில் ஒன்றான தீபாவளி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது வட இந்தியர்களால் 5 நாட்களுக்கு மிக விசேடமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் தென்னிந்தியா, இலங்கை, நேபாளம், பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும், மொரிஷியஸ், சுரினாம், பிஜித்தீவு, தென்னாப்பிரிக்கா போன்று எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது தவிர்த்து தற்போது இந்துக்கள் புலம்பெயர்ந்து குடியேறி வரும் நாடுகளான இங்கிலாந்து, கனடா போன்ற மேற்குலக நாடுகளிலும் ஒளித்திருவிழா என்ற பெயரில் ஒரு பொது விழாவாக பல்லின மக்களாலும் கொண்டாடப்படத் தொடங்கியிருக்கிறது. இது நத்தாரை போல் மக்களை தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி அன்பை பரிமாறும் ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று இருள் நீங்கி ஒளி பெறுகிற தீபங்களை வரிசையாக அடுக்குவதால் தீப ஆவளி என்ற சொல் நாளடைவில் மருவி தீபாவளி, தீவாளி என்று சுருக்கப்பட்டு விட்டது. தீபாவளியை கொண்டாடுவதற்கு அநேக புராண கதைகள் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதி மக்களாலும் கூறப்பட்டு வருகிறது. அதில் இலங்கை தமிழர்களாகிய எங்களுக்குள் பரவலாக அறியப்பட்டு வந்த கதை கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்பாக வராக அவதாரம் எடுத்திருந்த திருமாலுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த பவுமன் என்ற நரன், நரன் என்றால் மனிதன், பிரம்மாவிடம் சாகாவரம் பெற்று அசுரகுணம் கொண்டு பெண்களை கொடுமைப்படுத்தியும் சிறையில் அடைத்தும் அநீதிகள் அட்டூழியங்கள் செய்து வருகிறான். இதனால் கிருஷ்ண அவதாரம் எடுத்த திருமால் பூமகளாகிய சத்தியபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனை வதம் செய்தபோது இறக்கும் நேரத்தில் தன் தவறை உணர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் இந்த நாளை மக்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்று கொண்டதாகவும் அதன் பொருட்டே தீபாவளி கொண்டாடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் வட இந்திய மக்களால் இராமபிரான் இராவணனை வதம் செய்து 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து சீதையுடனும் தம்பி இலக்குமணனுடனும் அயோத்தி திரும்பியதை கொண்டாடும் முகமாக தீபங்களை ஏற்றி தங்கள் மகிழ்ச்சியை தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். இதையும் தவிர்த்து கந்த புராணத்தில் கூறப்படுவது சக்தி சிவனை நோக்கி 21 நாட்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டித்து சிவனை அடைந்து சக்தியும் சிவனும் கலந்து அர்த்த நாரீசுவரர் கோலம் கொண்ட நாளாக தீபாவளி கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக புராண கதைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தாலும் முற்காலங்களில் கார்காலம் முடிந்து கூதிர்காலம் ஆரம்பிக்கும் அமாவாசையில் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வைத்து இருளையும் குளிரையும் அகற்றி வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பரவச் செய்வதற்காக தொடங்கப்பட்டிருக்கலாம் என்ற அறிவியல் பூர்வமான விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தீபாவளி அன்று எண்ணெய் வைத்து நீராடி புத்தாடைகள் அணிந்து பலகாரங்களை அயலவர்களுடன் பகிர்ந்துண்டு பட்டாசுகள் கொளுத்தி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். புலம்பெயர்ந்த நாங்களும் இத்தீப ஒளியை எங்களுடைய விழுமியங்கள் மறையாது மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நல்ல விடயத்துடன் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம்,
ஆசியாசிட்ட சூப்பர்மார்க்ஸ் பாக்கோப் ஸ்ராஸ 101 41836 குக்குல் ஓபன் ஜெர்மனி தொலைபேசி 0042243446909 தொலைநகல் 0042243446909 உரிமையாளர் ராசையா ரகுநாதன்.